सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तम् नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटु तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि ये धातु मतो ब्रह्मन्न देहारंभो अस्य धातु भी यदृच्छया हेतुना वा भवन्तो जानते यथा आसीद यत उदरा पद्मं लोक संस्थान लक्षणं यावान अयं वै पुरुष यत्ता अवयवै ही पृथक तावान असौ इति प्रोक्तः संस्था अवयवान अवयववान इव अजसृजति भूतानी भूतात्मा यदनुग्रहात् ददृशे येन तद्रूपं नाभिपद्म समुद्भवः सचापि यत्र पुरुषो विश्वस्थिति उद्भव अप्ययः मुक्त्वा आत्ममायां शेते सर्वगुहाशयः <coughs> ब्रह्मा नारदरुक्कु सोन्नदु मुडिंजु இந்த மாதிரி பிரம்மா நாரதருக்கு சொன்னார் அப்படிங்கறத சுகர் சொன்ன உடனே பரிகத்துக்கு மேல கேள்விகள் வந்தது அந்த கேள்விகள் என்னென்னு ஒன்னொன்னா வந்து இங்க கேக்குறார் இந்த உலகத்தினுடைய ஒரு சம்ஸ்தானம் அதாவது உலகத்தினுடைய இருப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த நாபி பத்மம் யாருனுடைய நாபியில இருந்து வந்தது ஏன்னா அந்த நாபியில பிறந்தவர் தான் வந்து ஸ்வயம்புவான பிரம்மா அந்த பிரம்மா வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார் அதனால அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் எங்கிருந்து யார் அவர் அவருடைய லட்சணம் என்ன எப்படி அவர் தன்னுடைய மாயைய அந்த அதாவது உலகம்தான் அவருடைய மாயாவுக்கு அதிஷ்டானபூதமா அவர் மாயா இந்த உலகத்துக்கு அதிஷ்டானபூதமா இருக்கு அந்த மாயையெல்லாம் முடிஞ்ச பிறகு வெறும் ஒரு ஒரு சித்வரூபமா இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்க இருக்கார் சர்வ குகே ஷயகாங்கரைச்சு எல்லாருடைய ஹிருதய குகையில அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானுடைய ஸ்வரூபம் எப்படி அவர் எங்க இருந்து இருக்கார் இந்த மாய எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு இருப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு மேல ஆரம்பிக்கிற இப்ப சந்தேகங்களையும் கேட்டுக்கிறார் தெரிஞ்ச அர்த்தம் தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயத்துல சந்தேகம் டவுட்டு எல்லா விதமான கேள்வியும் இல்லையோ அதனால இப்ப அடுத்தது வந்து கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்க சில விஷயங்கள் அது என்னங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகம் கேட்கிறார் புருஷ அவயவைஹி லோகாக சபாலாக பூர்வ கல்பித்தாக அமுஷ்ய அமுஷிய அவயவாக சபாலைகி இது சுஷ்ரும இப்போ முதல்ல ஒரு இடத்துல என்ன சொன்னா ஆஹ் அவயவைஹி இந்த புருஷன் விராட் புருஷனுடைய அல்லது மகா புருஷனான அந்த பகவானுடைய அவயவங்கள்னால புருஷ அவயவைஹி சபாலாக லோகாக பூர்வ கல்பிதாக இந்த திக்பாலகர்களுடன் கூட லோகங்கள் எல்லா லோகங்களுமே பூர்வ கல்பிதாக முன்பு கல்பிக்கப்பட்டன என்று சுஷ்ரும கேட்டிருக்கேன் சோ பூர்வ அவய புருஷ அவயவைகி புருஷனுடைய அவயவங்கள்னால அந்த புருஷ சுக்தனுடைய பார்க்கும் பொழுது அந்த இடத்துல யாருடைய அவயவங்களை வந்து ஹோமம் பண்ணி அதுக்கு மேல எல்லா சிருஷ்டியும் ஏற்பட்டுதோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சார் சோ அத வச்சுட்டு இங்க சொல்றார் அல்லது இங்க இங்க போட்டிருக்காரு பாருங்க பூர்வம் கல்பித்தாகங்கிறச்ச எஸ் ஏக அவயவைஹி லோகானு கல்பயந்தி இத்தியாதோ இது வந்து ரெண்டாவது ஸ்கந்தத்துல அஞ்சாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அது எஸ் ஏஹ அவயவைஹி லோகான் கல்பயந்தி மனிஷினகா கட்டியாதிபிகி அதம் ஜெகனாதிபிகி அதாவது பாத்தாளம் ஏதசிய இவருடைய காலு பாதம் வந்து பாத்தாளம் அதுக்கப்புறம் பார்ஷ்னி ஹீல் வந்து ரசாதலம் குல்பவ் அவருடைய ஆங்கிள்ஸ் வந்து மகாதலம் ஜங்கே அந்த முட்டி போர்ஷன் அல்லது அந்த முட்டியிலிருந்து ஆங்கிள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு தலாதலம் அப்படின்னு ஒவ்வொரு உலகத்தையும் பதினான்கு உலகங்கள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு உலகங்கள் பூமியில இருந்து ஆரம்பிச்ச ஏழு இது எல்லாமே பகவானுடைய எந்தெந்த அங்கங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படியும் சொல்லியிருக்காரு புருஷ அவயவைகி புருஷனுடைய அவயவங்கள்னால இந்த திக்பாலகர்களுடன் கூடின இந்த எல்லா லோகங்களுமே பூர்வ கல்பிதாக முன்பு கல்பிக்கப்பட்டன அதே லோகைகி அமுஷ்ய அவயவாக சபாலகி லோகைகி வெரஸ் இன்னொரு இடத்துல என்ன சொல்லிருக்கேன்னா இந்த லோகங்களினால திக்பாலகர்களுடன் கூடின உலகங்களினால் அமுஷ்ய அவயவாக இந்த பகவானுடைய அவயவங்கள்ங்கிறது அல்லது இந்த விராட் புருஷனுடைய அவயவங்கள் கல்பித்தாகா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே நீங்களே தானே சொல்லியிருக்கேன் ரெண்டு விதமாகவும் சோ புருஷனால உங்களுக்கு வந்து இந்த லோகங்கள் உண்டாயிருக்கு இந்த லோகங்களை பார்த்துட்டுதான் இந்த லோகங்களை வச்சுண்டுதான் நம்ம வந்து புருஷனுடைய அவயவங்களை கல்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஏன்னா தாரணால வந்து எப்படி சொல்றாருன்னா ஸ்தூல புருஷ தாரணா சூக்மத்தை வந்து தாரண பண்ணும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு உலகத்தையும் அவருடைய உலகத்திலிருந்து இருந்து அவருடைய ஒரு அங்கமாக நம்ம பார்த்து நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ உலகத்தை தானே நம்ம அவயவங்களை கல்பிச்சிருக்கோம் இருந்து உலகம் வந்திருக்குன்னு ஒரு கிரமம் சொல்லிட்டு இந்த உலகங்களை வச்சுட்டுதான் நம்ம வந்து அந்த அவயவங்களாக நம்ம கல்பிக்கணும்னு வேற மனசுல சொல்லிருக்கேன் இந்த சந்தேகம் என்னங்கிறது அவருக்கு புரியல பரீட்சத்துக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு கேக்குறாருங்க சோ லோகேஷ்ட அமுஷ்ய அவயவாக இது பார்த்தாலும் ஏதஸ்ய பாதம் மூலம் பாதாளம்னு ஒண்ணு இருக்கோம் இல்லையோ அவருடைய பாதம் இதுல இருந்துதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அதுவும் ஒண்ணு சொல்லியிருக்காரு சந்தேக சோ ஐத்தியாதோ துவன்முகாத்து மாறுதலாக அடுத்தது விபர்யம்னா கான்ட்ரடிக்டரி ஃபேக்டர்ஸ் ரெண்டு சொல்லி இத கேட்ட பிறகு இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களை ஆரம்பிக்கிறார் அஜாத விஷயத்தான் ஆரம்பிக்கிறார் சோ இப்ப முதல்ல இருந்த சந்தேகம் பதினோராவது ஸ்லோகத்துல என்ன புருஷ அவயவைகி புருஷனுடைய அவயவங்கள்னால சபாலாக லோகாகா திக்பாலகர்களுடன் கூடின இந்த லோகமானது பூர்வ கல்பிதாக அதுவும் சொல்லியிருக்கேள் மேலும் சபாலேகி லோகைகி திக்பாலகர்களுடன் இருக்கக்கூடிய இந்த லோகங்களினால் அமுஷ்ய அவயவைகி இந்த புருஷனுடைய அவயவங்களானவை கல்பித்தாக கல்பிக்கப்பட்டன என்று சுஷ்ரும சுஷ்ருமான கேட்டுக்கோமேன்னு என்ன அர்த்தம் நீங்க சொல்லிதானே நான் கேட்டிருக்கேன் இல்லைன்னா பரீட்சத்துக்கு எங்கன்னு தெரிய போறது நீங்க சொல்லிதான் நான் அப்படிங்கிறதுனால ஸ்ரீதர சுவாமி உங்களுக்கு அடுத்தது அஜ்ஞாத விஷயம் யாவான் கல்போ விகல்போவா காலோ அனுமீயத்தே பூத பவ்ய பவத் சப்தா ஆயுர்மானம் சத் சதகா அது எல்லாமே எனக்கு தெரியணுங்கிறதுக்கு பின்னாடி போய் அன்பகிக்க போறது உம் இதெல்லாம் எனக்கு கூறுங்கோ சொல்லுங்கோ சோ என்ன யாவான் கல்பகா எந்த அளவுக்கு இந்த கல்பம்ங்கிறது என்னது வாட் இஸ் இட்ஸ் டைம் ஃபேக்டர் கல்பம்னு சொல்றோமே பிரம்மாவனுடைய கல்ப ஆரம்பத்துல அவர் வந்து வேதங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த பிரம்மாவனுடைய கல்பம்ங்கிறது எவ்வளவு டைம் ஃபேக்டர் அதுக்கு டைம் மெஷர் என்ன விகல்பகா அப்படிங்கிறச்சு விகல்பகா அவாந்தரகாங்கிறார் அவாந்தரகான அடுத்த கல்பம் சோ ஒரு கல்பம் அதனுடைய டைம் எவ்வளோ அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் வரையில் எவ்வளவு டைம் இருக்கு அந்த இன்டர்மீடியரி டைம் எனக்கு யதா சப்தா காலஹா அனுமீயதே எவ்வாறு இந்த காலமானது அனுமானம் பண்ணப்படுமோ அந்த காலம்ங்கிறதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் குடுக்கறச்சு காலம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வர்த்தமான இது உங்களுக்கு வந்து அத்தீதம் வர்த்தமானம் பாவி தானே நம்ம சொல்றோம் அவன் வரப்போறான் வந்தான் அப்படிங்கிற ஒரு டென்ஸ் நம்ம வந்து காலத்தை வச்சுட்டு பண்றோம் இல்லைன்னா காலம் காலம்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதை ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஆனாலும் உங்களுக்கு வந்து பூத பவ்ய பவத்துங்கிற சப்தத்தை கொண்டதான அந்த காலத்தை எவ்வாறு அனுமானம் செய்ய முடியும் பூத அப்படின்னா நிகழ்ந்தது பவ்ய அப்படின்னா நிகழப்போகின்றது பவத்து நடந்துன்றிருக்கு அந்த நடந்து கொண்டிருப்பது அப்படிங்கிற ஒரு சப்தங்களை உடையதான காலகா காலமானது எவ்வி எந்த விதத்துல யதா எந்த விதத்துல அனுமானம் பண்ணப்படுகிறதோ அனுமீதே மேலும் ஆயுர்மானம் ஆயுர்மானம்ங்கிறது சத எது சதகா ஆயுர்மானம் எது எது உங்களுக்கு வந்து சதகா சதகாங்கிறதுக்கு எப்படி சொல்றாருன்னா இருக்கின்ற என்னென்னலாம் வந்து ஒரு ஸ்தூல தேக அபிமானியா இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உண்டோ அந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆயுசு இத்தனைன்னு ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்காரோ இல்லையோ அது என்ன அதை கூறுங்கோ சோ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆயுசு ஆயுர் வருஷ சதம்ங்கிறார் வைராகிய சதக்கத்துல மனுஷர்கள் எப்படி பித்திருக்களுக்கு என்ன ஆயுசு தேவர்களுக்கு என்ன ஆயுசு எந்தெந்த ஜீவ ஜீவன்கள்லாம் எந்தெந்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்வதோ ஸ்தூல தேக அபிமானின்னு சொல்றச்சே கிராஸ் பாடி நமக்கு ஸ்தூல தேகம் இருக்கே இந்த சரீரம் இருக்கே அந்த சரீரத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடியது உங்களுக்கு மனுஷிய தேவத்தை மனுஷ ஜீவனா இருக்கலாம் மனுஷ சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவனா இருக்கலாம் இல்லைன்னா பிதிரு சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவன் அல்லது விலங்குகள் மரம் செடி கொடி அல் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆயுர் மானம் ஆயுஷகா மானம் அதனுடைய பிரமாணம் என்ன எவ்வளவு தூரம் அந்த ஆயுள் இருக்கும் அதையும் எனக்கு சொல்லுங்க கேட்டுக்கிறார் யாவான் கல்பகா விகல்போவா யதா காலக அனுமீயதே பூதபவத் பூத பவ்ய பவத் சப்தா ஆயுர்மானம் சதா அது அடுத்தது சோ அந்த பூத பவ்ய பவத் சப்தாங்கிறது காலத்தோட அட்ஜிக்டிவா எடுத்துக்கணும் அது மேல காலசிய அணுகதி யா தூ லட்சியதே அண்வி கர்மகதையா யாதிருஷிஹி திஜசத்தம ஹே த்விஜசத்தம பிராமணர்களுக்கெல்லாம் வந்து ஒசத்தியா இருக்கக்கூடியவரே அப்படின்னு இவர சுகர ஸ்ரீ சுகர பரீட்சித்து அட்ரஸ் பண்ற ஹே த்விஜச்தம காலத்துனுடைய அனுகதி போக்கு இந்த காலம் இப்ப வந்து கேட்டேனே அந்த காலத்தினுடைய ஒரு போக்கு எப்படி இருக்குன்னா சில சமயங்கள் குறைச்சலா இருக்கு அணு மாத்திரம் அதை அப்படியே இப்படி போயிடுத்து அப்படிங்கிறோம் அல்லது பிரகதீ காலம்ங்கிறோம் ரொம்ப இருக்குங்கிறோம் பிடிச்ச வாழோட இருக்கும் பொழுது நமக்கு சீக்கிரம் போற மாதிரி இருக்கும் பிடிக்காத வாழோட இருக்கும் பொழுது நமக்கு வந்து இன்னும் எவ்வளவு நாள் நம்ம சகிச்சுக்கணும்னு தோணும் அதுதான் அந்த அன்வி பிரகதிங்கிற அது வந்து நமக்கு ஆத்மஸ்துகமாய சர்வம் பிரியம்பவதி நமக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னுட்டு நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கக்கூடிய காலம் ஆனா பொதுவாவே இப்போ ஒரு ஒரு கொசுவுக்கு இருக்கக்கூடிய காலம் எடுத்துட்டோம்னா முப்பது நாளுங்கிறோம் சிலதுக்கு எல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ்ங்கிறோம் அவைகளுக்கு வந்து அவைகளுடைய காலம் அவைகளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது ரொம்ப முப்பத்தி ஓரு நாள் இருந்துருத்துன்னா அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி நினைப்போம் நம்ம நமக்கெல்லாம் என்ன இப்ப நூறு வயசு நூறு வருஷம் சொல்லிருக்கோம் தேவர்களுக்கு பிரம்மாவுக்கெல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் உண்டான காலம் எப்படி பார்த்தோம்னா ஒவ்வொன்னு பர்ஸ்பெக்டிவ்ல அன்வி அன்வின்னா அணு பிரமாணமாக இருக்கு அல்லது சூக்மமா இருக்கக்கூடியது அன்வி பிரின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்தூலமா இருக்கிறது பெருசா இருக்கக்கூடிய காலம் அப்படியும் இருக்கலாம் சோ காலத்தினுடைய ஒரு பிரவிறி பிரவிறத்தி இருக்கு அனுகதி அதனுடைய போக்கு அந்த காலத்தினுடைய த இது சோ அந்த காலத்தினுடைய போக்கானது யா அன்பே பிரகதே இலட்சியத்தே கு குறைவாக இருக்கிறது சூக்மமாக இருக்கு ஸ்தூலமாக இருக்குன்னு எந்த காலத்தினுடைய ஒரு போக்கை நாம் எவ்விதமாக அதை அறிந்து கொள்ள முடியும் அடுத்தது யாவத்தியாக கர்மகதையாக யாதிருஷீஹி கர்மகதையாக கர்மாவனுடைய போக்கு அடுத்தது கேக்குற காலத்தினுடைய போக்கு எப்படி எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்தந்த ஜீவராசியினுடைய ஒரு கர்மாக்கேத்தா மாதிரிதான் அந்தந்த சரீரத்துல ஏற்பட்டு அந்தந்த காலத்துக்கு உட்பட்டு அந்த ஜீவன் இருக்கு இந்த உலகத்துல அப்போ அதுக்கு பேஸ் எங்க இருந்து வருது இருந்து வருது அப்போ கர்மாவனுடைய போக்கு என்னன்னு கேட்கிறேன் கனெக்ஷன் அப்படி காலத்தினுடைய போக்கு என்ன இல்லப்பா இந்த காலம் வந்து டிட்டர்மின் பண்றது கர்மா அப்படின்னா அப்ப கர்மாவனுடைய போக்கு எப்படி சோ கர்ம கதையகா யாவத்தியகா எத்தனை கதி இருக்கு எவ்வளவு இருக்கு கர்மாக்கள் அதாவது கர்மாக்களினால அடையக்கூடிய ஸ்தானங்கள் எத்தனைன்னு கேக்குற சோ கர்மாவினால் செல்லக்கூடிய கர்மாவனுடைய போக்குனால என்ன இந்த கர்மா இருக்கிறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்தானத்துக்கு நீ போக முடியும் நூறு யாகம் பண்ண இந்த பதவி ிருக்கா இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது பண்றச்சே இந்த உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு காரியங்கள் ஸ்தானங்கள் இருக்கு யாதிருஷேகிங்கறச்சே அந்தந்த ஸ்தானங்கள் எப்படிப்பட்டவை அல்லது எந்த மாதிரி கர்மாக்களை செய்தால் எந்த மாதிரி ஒரு ஸ்தானம் கிடைக்கும் யாதிருஷம்னாலே எவ்விதம் எஸ்மின் கர்ம சமவாயா யதா ஏன உபகிருஹியதே குணானாம் குணினாம் செய்வ பரிணாமம் அபிப்சதாம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு வந்து இந்த கர்மாக்கள் அடையும் பொழுது குணானாம் அந்த சத்துவ முதலிய குணங்களை வைத்து என்னென்ன பரிணாமங்கள் உண்டோ தேவாதி ரூபம் அந்த ஜீவராசிகளுக்கு நடுவுல எந்த ஒரு கர்மாவை செய்தால் அந்த பாப பர்மா எந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் பாபகர்மா புண்ணிய கர்மா அந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு அதிகாரியாக ஆக முடியும் சரி முதல்ல என்ன சொன்னார்னா எந்த கர்மாவை செய்தால் உங்களுக்கு வந்து எந்த ஸ்தானம் அடைய முடியுங்கிறத பொதுவா கேட்டுட்டும் அடுத்தது வந்து எஸ்மின் கர்ம சமவாய ஏன உபகிரியதே குணினாம் இது அஹ் குணானாம் பரிமாணம் சதா இதை வந்து அண்மையும் கரெக்டா சொல்லி சொல்லிடுறேன் என்ன இப்ப எப்படி கேக்குறாரு குணானாம் சத்வாதீனாம் பரிணாமம் சத்வா குணங்கள்னு கரைச்சே உங்களுக்கு சத்வ ரஜஸ் தமஸ் இவைகளினுடைய பரிணாமம் பரிணாமமாக இருக்கக்கூடிய தேவாதி உருவங்கள் ரைட்டா சோ தேவர்கள்லாம் வந்து உங்களுக்கு எப்படி அந்த அந்த ரூபத்தை அடைய முடியும்னா தேவாதி ரூபம் அபிப்ஸதாம் இச்சதாம் குணினாம் அப்படின்னா மத்தியே எந்த ஒரு பர்டிகுலர் குணங்கள் பிரதானமா இருந்ததுன்னா தேவ இதுன்னு சொல்றான் சத்துவ குண பிரதானமா இருந்ததுன்னா ஒரு தேவனுடைய ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான் ரஜோகுண பிரதானமா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது உம் இந்த மனுஷரீரம் தமோ குண பிரதானமா இருந்ததுன்னா ராட்சச குணம் அதனால அத வந்து அசுரர்களா இருக்கா பாத்தாள லோகத்துலன்னு சொல்றோம் இது மத்த இது வந்து பிரதானமா இருக்குங்கிறதுக்காக சொல்றோம் அதே உங்களுக்கு பல காம்பினேஷன்ஸ் பல பர்சன்டேஜ் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த அந்தந்த ஒரு பர்டிகுலர் சரீரத்தை எடுத்துக்க முடியும் எண்பதுனாயிரம் சரீரம் இருக்குங்கிறோம் குறைஞ்ச பட்சத்துல சொல்றணும்னா எண்பது நாயிரம் சரீர விசேஷங்கள் இருக்கு அப்போ அத்தனை சரீர விசேஷத்துக்கும் உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் குணங்கள் வருது எந்த அந்த குணங்கள் இருந்தா எந்த ஒரு சரீரம் ஏற்படும் அப்படிங்கறத கேள்வியா கேக்குறான் குணங்களினுடைய பரிணாமம் ரிசல்ட் அந்த ரிசல்ட் என்ன தேவாதி சரீரம் அதை விரும்புகின்றவர்களான குணினாம் அபிப் குணினாம் அதை விரும்புகின்றவர்களான தேவர்கள் உம் அந்த சாரி குணினாம் குணி குணத்தை கொண்டவர்களான ஜீவராசிகள் அந்த ஜீவராசிகளினுடைய எஸ்மின் கர்ம சமவாயே எஸ்மின் எந்த தேகத்துல கர்ம சமவாயே புண்ணிய பாப கர்மாக்களினுடைய சமுதாயமானது யதா எவ்வாறு ஏன உபகிரியதே எதனால் புரிய அறியப்படுகிறதோ அந்த கர்மாக்கள் புண்ணிய கர்மா பாபகர்மா இதனுடைய ஒரு சேர்க்கை எந்த ஒரு தேகத்துல இந்த ஜீவர்களுடைய எந்த தேகத்துல இந்த கர்மாவனுடைய சமுதாயமானது எவ்வாறு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு தேகத்தை பார்க்கிறோம் இந்த தேகத்தை இந்த ஜீவன் எடுத்துட்டு இருக்கான்னு பாக்குறோம் இந்த தேகத்தில் எஸ்மின் தேகே யதா கர்ம கர்ம சமவாயகா எந்த விதமான ஒரு கர்மாக்களினுடைய ஒரு சேர்க்கை புண்ணிய பாபானாம் சமவாயகா சமுதாய கர்மனாம் சமவாயகாங்கிறச்சே புண்ணிய பாபானாம் சமவாயகா சமுதாயங்கிற கேன எந்த கர்ம சமுதாயத்தினால ஒரு பர்டிகுலர் தேகத்தை அவர் எடுத்துட்டு இருக்காருங்கிறது அந்த ஒரு கர்ம சமவாயத்தை எனக்கு சொல்லுங்கோங்கிற குணங்கள் குணங்களினுடைய பரிணாமம் அந்த பரிணாமம் என்னன்னா தேவாதி சரீரங்கள் அந்த சரீரத்தை விரும்புகின்ற ஜீவராசிகள் அதுதான் கீழ் சென்டென்ஸினுடைய அர்த்தம் அந்த ஜீவராசிகளினுடைய எந்த தேகத்தில் எவ்விதமான ஒரு கர்ம சமுதாயத்தினால எப்பேற்பட்ட ஒரு ஒரு அதிகாரியாக ஆகறான் புரியுறதா சோ யதா ஏன எஸ்மின் கர்ம சமுதாய மூணு கேள்விகள் கேட்கற மாதிரி இருக்கு சோ யதா உபகிரியதே எவ்வாறு அவன் அவனை புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன உபகிரியதே ஏன கர்ம சமவாய எந்த கர்ம சமவாயத்தினால நம்ம வந்து அவன் இந்த மாதிரி ஒரு தேகத்தை எடுத்துக்கிறான் எந்த தேகத்தில் அவன் இந்த கர்ம சமவாயத்துடன் இருக்கிறான் எந்த தேகத்துல இருக்கான் அந்த தேகம் எப்படி இருக்கு யதாகிரியதே எவ்வாறு எந்த எந்த காரியம் பண்ணா அவனுக்கு அந்த தேகம் வர்றது அல்லது எப்படி அவன் அந்த தேகத்துக்குள்ள புகுறான் அது யதா ஏன எந்த கர்மாக்களை செஞ்சதுனால இந்த ஒரு பர்டிகுலர் தேகத்தை அவன் எடுத்துட்டான் சோ எஸ்மின் கர்ம ஏன உபகிரியதே குணானாம் குணினாம் செய்வ பரிணாமம் அபிப் சதம் மேலும் அது இப்போ சாதாரணமா பொதுவா சொல்லிட்டு எந்தெந்த ஜீவராசிகள் எந்தெந்த தேகத்தை எடுத்துக்கிறா எந்தெந்த கர்மாக்கள்னால எந்தெந்த தேகத்தை எப்படி எடுத்துக்கிறா அப்படிங்கறத கேட்டுட்டு முந்தின ஸ்லோகத்துல இப்போ பூ பாத்தால வியோம கிரக நக்ஷத்திர பூபிருதாம் சரி சமுத்திர துவீபானாம் சம்பவாச்ச ஏத தோக்கசாம் ரெண்டு கேக்குறாருங்க இந்த இந்த என்னென்னலாம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இந்த உலகத்துல இருக்கும் அதெல்லாம் முதல்ல நேம் பண்ணிடுறாரு அது என்ன அதாவது ஆப்ஜெக்ட்ஸுங்கிறத விட இத வந்து மாடர்ன் டேர்ம்ஸ்ல பயோ பயோஸ்பியர்னு சொல்லலாம் பயோஸ்பியர்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஒரு இடத்து இடம் வந்து உங்களுக்கு இருக்கு ஒரு ஜீவன் பிறப்பதற்கு பூமியில பிறக்கலாம் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் பார்த்தாலும் பூமிக்குள்ள ஒரு ராக்குள்ள வந்து உங்களுக்கு ஆர்கானிசம்ஸ் இருக்குங்கிறான் பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த மேக்மா மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கூட சில கிருமிகள் இருக்கலாம்ங்கிறான் அந்த கிருமிகள்லாம் எப்படி அந்த இடத்துல பறக்குறது அதனுடைய பிறப்பு எப்படி அப்படின்னு கேட்டுக்கிறேன் சோ இதெல்லாம் வீடுகளாக சொல்றார் இந்த எந்தெந்தெல்லாம் பயோஸ்பியர்ஸ் இருக்கோ உங்களுக்கு அததெல்லாம் வீடாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜந்துக்களினுடைய பிறப்பும் எப்படின்னு கேட்டுக்கிற சம்பவ அப்படின்னு அந்த சக்காரம் சேர்த்துக்கிறேன் சோ முதல்ல வந்து இவைகளினுடைய சம்பவம் எப்படி எது பூ பூமியினுடைய சம்பவம் எப்படி பாத்தாளத்தினுடைய ஒரு சம்பவம் எப்படி ககுப் ககுப்புன்னு திக்குகள் அதுக்கப்புறம் வியோம ஆகாசம் கிரக ஸ்டார்ஸ் பூபிரதம் மலைகள் சரித்து நதிகள் சமுத்திரம் உங்களுக்கு சமுத்திரம் கடல் துவீப ஐலண்ட்ஸ் இவைகளினுடைய சம்பவம் மேலும் ஏதது ஏதது ஓக்கசாமங்கரிச்சு இவ இவை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு கிருமிகளோ ஒவ்வொரு ஜீவராசிகள் பிறக்க முடியும் இவைகளை வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் ஜந்துக்களை ஜந்துக்களின் சம்பவ சம்பவ உற்பத்தி சோ ஏதது ஓகாமங்கிறச்சே ஏதத்துங்கிறதுனாலும் நீங்க இது முன்னாடி சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கணும் பூ பாத்தாளம் ககுப்பு திக்குகள் ஆகாசம் கிரக நட்சத்திர மலைகள் அதுக்கப்புறம் நதி சமுத்திரம் துவீபம் இந்த பத்து இடங்கள் இருக்கே பத்து இடங்களிலும் வெவ்வேறுபட்டது இருக்கு உங்களுக்கு துவீபத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜந்து உங்களுக்கு அஹ் மெயின்லாண்டில் இருக்கிறவா மாதிரி இருக்க மாட்டான் ஜந்துக்களோ அல்லது மனுஷர்களோ உங்களுக்கு அந்தந்த ஒரு கான்டினென்ட்டுக்கு ஒவ்வொரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அந்த ஸ்தூல தேகத்தினுடைய மாறுதல்கள் இருக்கு கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கே இதனுடைய ஒரு சம்பவங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கு சமுதிரத்துல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமலும் உங்களுக்கு சால்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமலும் அட்மாஸ்பியர்ஸ் சோ ஒவ்வொரு பயோஸ்பியர் உங்களுக்கு டிஃபரண்ட் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஜந்து அந்த இடத்துல பறந்துருக்கு அதை அப்படி பண்ணி பகவான் நமக்கு வந்து அப்படி சிருஷ்டி பண்ணிருக்காரு இல்லையோ அந்த சிருஷ்டி எவ்வாறு ஏற்பட்டது மேலும் பிரமாணம் அண்டகோஷிய அண்ட கோஷ பா மகதாம் விநிச்சயா இப்ப ஒவ்வொரு ஜந்துக்களுக்கு வர்ணாசிரமங்கள் இருக்கோ இல்லையோ மனுஷனுக்கு இருக்கோ இல்லையோ அவருக்கு பார்த்துட்டு இருக்கார் அத வந்து இப்போ கேக்குற இருக்கு ஒவ்வொரு ஜந்துக்களை நம்ம எடுத்துட்டோம்னா கிளாஸ் டிஸ்டிங்ஷன்ங்கிறது சகல ஜீவராசிகளுக்கும் இருக்கு இப்ப நம்ம இதுலயே பாக்குறோமே இப்ப வண்டுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா குயின் பீனு ஒண்ணு இருக்கும் அது வந்து பண்ணாது அதுதான் போய் எல்லாத்தையும் தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு கொண்டு வந்து இங்க பண்ணோம் போடும் சோ அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துலயும் உங்களுக்கு கிளாஸ் டிஸ்டிங்ஷனுங்கிறது இருக்கதான் இருக்கு அஹ் அது ஆனா அத பேஸ் பண்ணி பல விஷயங்கள் நடக்க கூடாதுங்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல சோ பிரமாணம் அண்ட கோஷ பாஹ்ய ஆபியர வேதத இந்த இது எல்லாமே உங்களுக்கு எதுக்குள்ள இருக்கு பூ இருக்குதம் சரி சமுத்திர துவீப நாமனு சொல்லும் பொழுது இந்த பத்து அஹ் இடங்களுமே பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கு அப்போ அந்த அண்ட அந்த பிரம்மாண்டத்தினுடைய கோஷம் அப்படின்னா ஒரு அந்த கவரிங் கோஷத்துக்கு கவரிங்றோம் அந்த அண்ட கோஷ பிரம்மாண்டம் எனும் இந்த ஒரு பெரிய கவரிங் இருக்கு அதனுடைய பிரமாணம் எவ்வளவு அளவு என்ன அது எப்படி அளவு கேட்கிறாருன்னா சாதாரணமா கேட்கல எவ்வளவு பெருசு இந்த பிரம்மாண்டம்ங்கிற மாதிரி கேட்கல பாஹ்ய ஆபியந்தர பேதத்தகா இதை தாண்டி என்ன இருக்கு வெளிப்பிரிவினை என்ன உள் பிரிவினை என்ன வெளியில ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பிரிவினைகள் என்ன அதுக்கும் மேல சிலது இருக்கா ஆர் நம்ம இப்ப வந்து வெறுமன ஸ்தூலமான பிரிவினைகள் டிவிஷன்ஸ் சொல்றோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ள பல டிவிஷன்ஸ் இருக்கலாம் இல்லையா இப்ப பூமின்னு எடுத்துண்டாலே நமக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சரித்து சமுத்திரம் தீபம் அஹ் மலை அப்படின்னு சில டிவிஷன்ஸ பாத்திருக்கோம் பூமியை தாண்டி அடுத்த உலகம் போனோம்னா அதுல டிரெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து திக்குகள் ஆகாசம் கிரக நக்சத்திர இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகாசத்துல இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்திலயும் ஒவ்வொரு லேயர்லயும் பலவிதமான டிவிஷன்ஸ் இருக்கும் அது அபியந்தர டிவிஷன்ஸ் பாகிய டிவிஷன்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த அண்ட கோஷம் எவ்வளவு அதை தாண்டி என்ன இருக்கு அதே திரிபாதஸ்யாமிரதம் திவி திரிபாத் ஊர்துவ உதை புருஷா இத காட்டிலும் தாண்டி அவர் பகவான் வந்து ஒரு ஒரு பங்கு ஜாஸ்தி அங்க மேல இருக்கார் அப்படின்னு சொல்றோமே அதனால அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டம் ஆபியம் பாஹ்ய பேதத்தான்னு சொல்லும் பொழுது இந்த அண்டகோஷத்தை தாண்டி அவர் இருக்கக்கூடிய பேதம் என்ன அது எவ்விதமான ஒரு உருவம் அப்படின்னு கேட்டுக்கிறார் சோ பிரமாணம் அண்டகோஷசிய பாஹ்ய ஆபியந்தர பேதத்தா மக அடுத்தது இது பகவானுக்கு கிட்ட இருக்கக்கூடியது மகதாம் மகத்துக்களினுடைய ஒரு சரிதம் மகதாம்ச அனுச்சரிதம் மகத்துக்களினுடைய ஒரு சரித்தம் என்ன அனுச்சரித்தம் அனுச்சரித்தம்னா அவ சரித்தம் தான் அது ஒண்ணும் இல்ல மகத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய ஸ்டேஜஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்னு கேட்டுக்கிறார் அனுச்சரிதம் வர்ணாசிரம விநிச்சயா பிராமண பிராமணாதி வர்ணங்கள் இருக்கு ஆசிரமம் பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த சந்நியாச இது ஆசிரமங்கள் சோ வர்ணாசிரம தர்மங்கள்ங்கரிச்சு வர்ணங்கிறது பிராமண கஷத்ரிய வைசேசூத்ர அது வர்ணங்கள் ஆசிரமம் பிரம்மச்சரிய கிர வானப்பிரஸ்த அண்ட் சந்நியாச இது ஆசிரமம் சோ வர்ண ஆசிரம விஷய ஆதினுடைய ஒரு ஸ்வரூபத்தின் நிச்சயமானது எவ்விதம் அது நிர்ணயம் பண்ணது எப்படி பிரமாணம் அண்டகோஷஸ் பாஹ் மகதாச்ச அனுச்சரித்த வர்ணாசிரம விஷய யுகாதி யுகமானுகே அவதார அனுச்சரித்தமரே யுகங்கள் என்ன யுகங்களினுடைய பெயர் என்ன யுகானி அதுக்கப்புறம் யுகமானம் ஒவ்வொரு யுகத்துக்கும் இத்தத்தனை அளவுங்கிறது இருக்கு அதாவது அளவுன்னா இவ்வளவு வருஷம் கிருதயுகம் இவ்வளவு வருஷம் யுகம் இவ் இத்தனை வருஷம் துவாபர யுகம் இத்தனை வருஷம் கலியுகம்னு அர்த்தம் கலியுகம் இப்பதான் ஆரம்பிச்சு ஐநூறு வருஷம் ஆயிருக்கு இன்னும் லட்ச வருஷம் ஆகணும் நமக்கு அதனால ஒவ்வொரு யுகத்தினுடைய என்ன மானம் எத்தனை அளவு இருக்கு அப்படின்னு கேட்டு அப்புறம் யுகே தர்ம ஒவ்வொரு யுகத்திலும் கிருத யுகத்துல தபா யாக தானம் ஆஹ் யுகத்துல வந்து தபா பரம் கிருதயுகே கிரேதாயாம் ஞானம் ஆஹ் ஞானம் சத்தியம் இல்லை ஏன்னா சத்தியம்ங்கிறத வந்து தனியா சொல்ல அவளுக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியம் படலையோ என்னமோ அது வந்து எல்லாராலையும் எப்பொழுதும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தர்மமா இருந்தது அதனால அதை வந்து தனியா குறிச்சு இது வந்து வசத்தியா ஒரு யுகத்துல இருந்ததுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதனால தபசு ஞானம் யஜ்யம் தானம் இவைகள் தான் நாலு உங்களுக்கு மனுஸ்மிருதியில இருக்கிறது என்னன்னா ஆஹ் தபரம் கிருதயுகே திரேதாயாம் கிரேதாயாம் ஞானம் உச்சதே துவாபரே யக்ஞமேவ ஆகு தானம் ஏகம் கலவு யுகே அதனால தபஸ்ங்கிறது பிரதானமா இருந்தது மத்த மூணும் கிவன் ஞானம் டெஃபினட்டா இருந்தது யாகம் டெஃபினட்டா இருந்தது தானமும் டெஃபினட்டா கிரித்த யுகத்துல இருந்தது அதனால தபஸ் பிரதானமாக இருந்தது தபசி க்ஷேயமான அந்த தபஸ் குறையும் பொழுது உங்களுக்கு வந்து ஞானபரமாக இருந்தது திரேதா யுகத்துல ஞானம் வசத்தியா இருந்தது ஞானம் யஜ்யம் தானம்னு மூணு காலில் நின்றுட்டு இருந்தது அஹ் தர்மம் அதே தபஸும் ஞானமும் உங்களுக்கு குறையும் பொழுது துவாபர யுகத்துல யாகத்து யாக பிரதானமா இருந்துட்டு யாகத்திலையும் தானத்திலையும் உங்களுக்கு வந்து சிறந்ததாக இருந்தது கலியுகத்துல தபசும் இல்ல ஞானமும் குறைஞ்சு யாகமும் அதனால தானத்துல மாத்திரம் நின்று இருக்கக்கூடியது இந்த கலியுகம் அப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் யகா தர்மஹா எது தர்மமோ அந்த தர்மத்தை பத்தியும் கேட்டார் அவதார ச எது ஆச்சரியதமம் ஹரேஹே ஹரியனுடைய ஹரேஹே ஆச்சரியதமம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அவதாரம் அவதாரமானது அதனுடைய அனுச்சரிதம் அவதாரத்தினுடைய பலவிதமான ஆஸ்பெக்ட்ஸ் அதையும் கூறுங்கள் இது என்ன ஆச்சரியதமம்ங்கிறது அதனாலதான் பாகவதத்தினுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் இங்க இல்லையா சோ பாகவதம் வந்து ஹரியனுடைய ஒரு ரொம்பவும் ஆச்சரியதமமான ஒரு விஷயம்ங்கிறதுனால அதை பத்தி கேட்டுக்கிறார் இங்காம் சாதாரணோ தர்மஹா ச விசேஷ யாதிருஷா ஸ்ரேனி நாம் ராஜ ரிஷி நாம் ஜீவதம் அடுத்தது மனுஷர்கள் மனுஷர்களுடைய பொது தர்மம் என்ன சாதாரண தர்ம பொதுவாக என்னன்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அது மேலும் ச விசேஷா ச யாதிருஷா யாதிருஷா எப்படிப்பட்டது எது ச விசேஷமான தர்மங்கள் அதாவது வர்ணாசிரம தர்மங்கள் வர்ண தர்மம் என்ன ஆசிரம தர்மத்தினுடைய இது என்ன இப்போ பிராமணனா இருக்கிறவர்கள் இதெல்லாம் பண்ணணும் க்ஷத்ரியனுக்கு இதெல்லாம் தர்மம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தர்மங்கள் விசேஷ தர்மம்னு பேரு சவிசேஷா தர்மஹாங்கும் பொழுது இதெல்லாம் விசேஷ தர்மங்கள் அதே ஆசிரம தர்மங்கள் பொழுது பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஒருவன் எந்தெந்த ஆசிரமத்துல என்னென்ன மாதிரி தர்மங்களை அவன் செய்யணும் அப்போ பிரம்மச்ச பிராமணனாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி எப்படி நடந்துக்கணும் கஷத்ரியனாக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி எப்படி நடந்துக்கணும் அதனாலதான் உங்களுக்கு வர்ண தர்மங்களும் உண்டு ஆசிரம தர்மங்களும் உண்டு இதெல்லாம் தாண்டி இப்ப சத்தியம்னு ஒண்ணு சொன்னோமே அது சாதாரண தர்மம் பொது தர்மம் பொய் பேசக்கூடாதுங்கிறது ஒண்ணும் இது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்ல இருக்கிற வாழ்க்கை தான் பொய் பேசக்கூடாதுன்னு தர்மம்ங்கிறது கிடையாது சகல விதமான பேருக்கும் இன்னொருத்தனை வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இட் இஸ் நாட் வித் ரெஃபரன்ஸ் டு பர்டிகுலர் காஸ்ட் ஆர் பர்டிகுலர் ஸ்டேஜ் இன் லைஃப்ங்கிறது கிடையாது எந்த ஒரு இதுல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சிலதெல்லாம் சாதாரண தர்மங்கள்னு பொது தர்மங்கள்னு சொல்றோம் அதுவும் எப்படி மனுஷனாம் ராஜரிஷி நாம் தர்மஹ மேலும் ஜீவதாம் தர்மஹா ஸ்ரேனி நாம் தர்ம ஸ்ரேனுங்கரிச்சு தத்தத் விவசாய உபஜீவினாம் அந்தந்த ஒரு தொழிலை செய்து வாழ்கின்ற மக்கள் இப்ப சில பேரெல்லாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வர்ணத்துல வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரு பர்டிகுலர் வர்ணத்துல பலவிதமான தொழில்கள் இருக்கலாம் இருந்தாலும் சரி பொதுவான ஜனங்களுக்கு இது வந்து ஒர்க் டிவிஷனை வந்து சொல்ற ஸ்ரேணி அப்படின்னு டிவிஷன் ஆஃப் லேபர்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எந்தெந்த ஒர்க் பண்றச்சே எந்தெந்த வேலையை செய்து எப்படி அவ வந்து உயிர் வாழ்கிறாளோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு ஒரு தர்மம் இருக்குமோ இல்லையோ அந்த தர்மம் என்ன சோ விவகார நியம லட்சணா தர்மஹா அவர்கள் எப்படி நடந்துக்கணும் அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கும் பொழுது அந்த வேலையை செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன தர்மம் உண்டு ராஜரிஷின் ராஜ ரிஷிங்க பிரஜா பாலன அதிகாரி நாம் அரசர்கள் ரிஷிகளாக விளங்கக்கூடிய அரசர்கள் பொதுவான அரசர்கள்னா கெட்ட அரசர்களையும் சேர்த்திருவோமே இங்க ராஜரிஷின்னு சொல்லும் பொழுது ஒரு பத்துதலே இல்லாமல் ஜனங்களினுடைய நன்மைக்காக வாழ்கின்ற ஒரு அரசர்கள் அந்த அரசர்களினுடைய தர்மமுறது என்ன கிருச்சனேஷுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஜனங்கள் விச் மீன்ஸ் ஆபத் ஜீவதாம் சர்வேஷாம் ஆபத்துக்கள்ல நம்ம எல்லாருமே வாழும் பொழுது என்னன்னா நம்ம வந்து இன் லைஃப் அப்பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அதுல எது தர்மம் ஆபத் சமயத்துல என்ன தர்மம்ங்கிறது இப்ப அர்ஜுனன் வந்து கேக்கும் பொழுது என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது நான் போய் சண்டை போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஆபத்துல இருக்கும் அந்த ஒரு சமயத்துல கொல்லலாமா கூடாதாங்கிறது தானே அவனுக்கு வந்து டைலமாவே அந்த இடத்துல ஒரு இது யுத்த தர்மமுங்கிறது என்ன அப்படிங்கறதும் ஒரு ஒரு விஷயம் தானே இதெல்லாம் என்னன்னு கேட்டுக்கிறேன் யாரோ கொல்ல வரான் அப்ப செல் டிஃபென்ஸ்ல கொல்லாம கூடாதா கொல்றதுங்கிறது பொது தர்மத்துல தப்பு அது பண்ணலாம்ங்கிறது இருக்கா இல்லையா இதெல்லாம் கேட்டுக்கிறேன் கிறிச்சிரேஷு ஜீவதாம் ஆபத்துல ஜீவிக்கும் ஜந்துக்களினுடைய பிராணிகளினுடைய தர்மம் என்ன மேலும் தத்துவ பரிசங்கியானம் ஆஹ் லக்ஷணம் ஹேது லட்சணம் புருஷ ஆராதன விதி யோகசிய ஆத்யாத்மிக பரிசங்கியானம் தவான்கியானம் தத்துவத்தியாதீனாம் பரிசங்கியானம் பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் முதலிய எல்லா தத்துவங்கள் சிருஷ்டில சாங்கிய தத்துவங்கள்னு சொல்றோமே அந்த தத்துவங்களை இங்க சொல்றாரு சோ தத்துவானாம் பரிசங்கியானம் அவைகளினுடைய எண்ணிக்கை என்ன சங்கியா அவைகளினுடைய லட்சணம்னா ஸ்வரூபம் ஹேத்து லக்ஷணம்னா ஹேத்துதகா லட்சணம் ஸ்வரூப லக்ஷணம் அப்புறம் காரணம் என்ன காரணத்தை பேஸ் பண்ணி அதுக்கு உண்டான என்னது லட்சணம் அப்படிங்கறதையும் கேட்டுக்கிறார் சோ இப்ப லட்சணம்னா டெபினிஷன் டெஃபினிஷன் என்ன ஸ்வரூபம் அது உருவி எப்படி இருக்கு அதுக்கப்புறம் ஹேத்து ஹேத்து லட்சணம்னு சொல்லும் பொழுது இது எங்கிருந்து வந்ததுன்னுட்டும் அதனுடைய சோர்ஸையும் டிஃபைன் பண்ண சொல்றாரு புருஷ ஆராதன விதிகி இது உபாசனா கிரமத்தை பத்தி கேட்கிறார் புருஷனை ஆராதிக்கும் முறை ஹேத்து லட்சணம் இத்தியார்த்தா அந்தந்த காரியம் எப்படி ஏற்பட்டது காரணம் என்ன சோர்ஸ் என்ன இதுல இருந்து எது உண்டாக போகிறது பிரிசிடென்ட் என்ன ஆன்டிசிடென்ட் என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் அடுத்தது புருஷ ஆராதன விதிகிங்கச்சு தேவ பூஜா பிரகாராக ஒவ்வொரு தேவத்தைக்கும் என்னென்ன பூஜா விதிகள் உண்டு பல புராணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு அந்தந்த தேவதையினுடைய ஒரு ஸ்தோத்திரம் இருக்கும் ஆனா நிறைய விஷ்ணு ஸ்துதி தான் உங்களுக்கு இருக்கும் வேற மத்த புராணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அஹ் ஒவ்வொரு தேவதையினுடைய ஆராதனை விதி இருக்கும் பல தேவதைகளினுடைய ஒரு ஸ்தோத்திரங்கள் இருக்கும் அதனால புருஷ ஆராதன விதி புருஷனை ஆராதிப்பது எந்த எந்த அதனுடைய பிரகாரம் என்ன புருஷங்கிறது இந்த இடத்துல மனுஷன் இல்ல பரமபுருஷன் பரம்பொருளான அந்த மகாபுருஷனை பத்தி சொல்றார் மேலும் யோகசிய ஆத்தியாத்மிக யோகசிய லக்ஷணம் ஹேத்து லக்ஷணம் யோக அஷ்டாங்க யோகத்தினுடைய விதிகிறார் இந்த இடத்துல ஆஹ் ஓகே ஓகே புருஷ ஆராதன விதிகி யோகசிய ஆத்தியாத்மிக விதிகிங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்க சொல்றார் அல்லது நம்ம வந்து லட்சணம் ஹேத்து லட்சணத்தையும் எடுத்துக்கலாம் ஆத்தியாத்மிகமான யோகம் இருக்கு ஆத்தியாத்மிகம் அதி ஆத்மனி அதி ஆத்மாங்கிறது அத்தியாத்மாங்கிறது ஆத்மனி அத்தியாத்ம விஷயமான ஆத்ம விஷயகமான என்னென்ன எல்லாம் யோகங்கள் உண்டோ விச் இஸ் அஷ்டாங்க யோகம் யம நியம ஆச பிராணாயாம பிரத்யாஹார யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இதுதான் எட்டு யோகங்கள் இந்த எட்டு யோகங்கள் உங்களுக்கு வந்து எதுக்கு பிராக்டிஸ் பண்றோம்னா ஆத்மாவுக்கு ஒரு உகந்ததாக இருக்கிறதுனால ஆத்மஸ்வரூபத்துக்கு கிட்ட நம்மள ஐஷன் போகுங்கிறதுனால இந்த எட்டையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் இந்த எட்டுனுடைய விதிமுறை என்ன அல்லது இந்த எட்டுத்தினுடைய ஒரு ஒரு லட்சணம் ஹேத்து லட்சணம் எங்கிருந்து வரும் எப்படி பண்ணா இத வந்து நம்ம சாதிக்க முடியும் இதனுடைய காரியம் என்ன இது எல்லாத்தையும் மொத்தமா எனக்கு சொல்லுங்கோ மேலும் யோகேஸ்வர ஐஸ்வர்ய கதிகி லிங்க பங்கஸ்து யோகினாம் வேத உபவேத தர்மானாம் இத்திஹாச புராண யோகோ இதுவும் லக்ஷணம்னு இல்ல கத்திகிறத எடுத்துக்கிறார் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் போட்டு கதிகி அதாவது ஸ்வரூபம் ஏன்னா காலகதிகி அஹ் கர்மணாம் கத்திகி அப்படின்னு தானே சொல்ற இது இவைகளினுடைய போக்கு எப்படி யோகேஸ்வர ஐஸ்வர்ய கத்திகி யோகம் யோகேஸ்வராணாம் யோகத்தில் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ யோகத்தை கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய யோகிகள் இருக்காளே முன்னாடி இந்த இடத்துல கூடிய அஷ்டாங்க யோகம் யோகசிய ஆத்மாத்மிக யோகத்தினுடைய பிராக்டிஸ் பண்றவா அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களினுடைய யோகேஸ்வர ஐஸ்வர்ய கத்திகி ஐஸ்வர்யம்ங்கிறது அவர்களுக்கு என்ன ஐஸ்வர்யம் அங்க சித்தி அணிமாதினா அணிமாதி சித்திகளை வைத்து கொண்டு கதிகி போக்கு அவர்களுடைய போக்கு என்ன அர்ச்சிராதி மார்க்கம் சூரிய சதகத்துல விவரமா அஹ் இன்னொன்னு சொன்னேன் அதுல என்னன்னா இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லி அந்த சூரியன் வந்து அவனுடைய கிரணங்கள்னால இவர்களுடைய பிரம்மரந்திரம் வழியாக அந்த ஆத்மாவை தூக்கிண்டு இழுத்துண்டு போகிறாராம் அப்படின்னு ஒண்ணு அதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படி ஆனா அந்த அர்ச்சிராதி மார்க்கம்ங்கிறச்சு இந்த சூரிய கிரணம் வழியாக அவ வந்து அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள உடச்சுண்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தோட லயமடையரா அதுதான் வந்து யோகேஸ்வராளுக்கு யோகத்தை ஃபாலோ பண்றவாளுக்கு அதுதான் மார்க்கம் சோ யோகேஸ்வர ஐஸ்வர்ய கதிகி ஐஸ்வர்யேன கதிகி அவர்களுடைய சித்திகள் மூலியமாக அந்த சித்திகள்னால யூ சுட் நாட் பி லெட் பை இட் எனக்கு வந்து லகிமா உண்டு என்னால பறக்க முடியும் ஜலத்து மேல நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டுக்கு அதுலயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா சேகரிச்ச தபஸ் பூரா இதுல வேண்டு சேகரிச்ச தபஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சித்திகள் வரும் அதனால நம்ம ரொம்ப கண்டுக்கூடாது அதை பத்தி கண்டுக்காம நம்ம வந்து கோல் எங்க இருக்கணும்னா மோட்சத்துல கோலை வைக்கணும் அப்படி போகணும் சோ அது அர்ச்சிராதி மார்க்கம் மூலியமாக அவளுக்கு ஒரு போக்கு இருக்கு அது எப்படின்னு சொல்லுவோ மேலும் யோகினாம் லிங்க பங்கக எல்லாம் எனக்கு என்ன சந்தேகம்னா பரீட்சத்து எல்லாமே தெரிஞ்சுட்டு கேக்குற மாதிரி இருக்கு முதல்ல பல பேருக்கு வந்து இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒன்னு இருக்குன்னே தெரியாது யோகம்னே என்னன்னு தெரியாது பல பேருக்கு அந்த யோகத்தினால ஒரு சித்திகளை அடையலாம்னா என்னென்ன சித்திகள்னே நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் இந்த சித்திகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம அர்ச்சிராதி மார்க்கம் வழியா ஆத்ம இப்ப இது லயத்தை அடையறோம் மோட்சத்தை அடையறோம்னா இத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டு தானே அவன் கேக்குறான் அப்போ பரிக்சத்தை அதுதான் அதனாலதான் நமக்காக பரீட்சித் மகாராஜா கேக்குற எல்லாமே தெரியும் தெரியாதுங்கிறது கிடையாது நமக்கு ஒரு ஒரு பாகவதம் வரணுங்கிறதுக்காக ஒரு பரீட்சித்து ஒரு சுகர் அங்க யோகேஸ்வர ஐஸ்வர்ய கதிகி யோகேஸ்வரர்களுடைய ஐஸ்வர்ய கத்திகி அந்த சித்தியினால செல்லக்கூடிய அந்த அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறது எப்படி மேலும் யோகினாம் லிங்க பங்கக லிங்கங்கிறச்சி லிங்க சரீரம் லிங்க சரீரம்ங்கிறது நம்ம ஆத்மாவோட சுத்தி இருக்கக்கூடிய பதினேழு சாமானோட இருக்கும் பொட்டலம் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் பஞ்ச பிராணன் பதினஞ்சாயிரத்து இது புத்தி மனசு இந்த பதினேழு சாமானோட ஆத்மஸ்வரூபம் அது வந்து உங்களுக்கு லிங்க சரீரம்னு பேரு இந்த பழ பதினேழு சாமான் அது அந்த லிங்க சரீரத்தை உடைத்து மேலும் காரண சரீரத்தையும் உடைச்சு அவர்கள் எவ்வாறு ஒரு லயத்தை அடைகிறார்கள் என்ன லயம் ஆத்மா ஸ்வரூபத்தோட ஒரு லயத்தை எப்படி அடையரா அது ஒண்ணு அடுத்தது வேத உபவேத தர்மானாம் இதிகாச புராணயோகோ கதிகி வேதாகாங்கிற்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ இது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு உபவேதம் உபவேதம்ங்கிறது ரிக்வேதத்துக்கு ஆயுர்வேதம் யஜுர்வேதத்துக்கு தனுர்வேதம் சாமவேதத்துக்கு காந்தர்வ வேதம் அதர்வ வேதத்துக்கு ஸ்தாபத்திய வேதம் ஸ்தாபத்தியம்ங்கிறது ஸ்கல்ச்சர் இது நாலு வே உபவேதங்கள் நாலு வேதங்களுக்கு ஒரு சப் கேட்டகரி மாதிரி ஆனா எங்க வாத்தியார் சொல்லுவார் இதெல்லாம் உபவேதம்ங்கிறதே வந்து உங்களுக்கு இன்னைக்கு வேணா ஆயுர்வேதம்ங்கிறது ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம் அது வேத ரூபமாகவே இருந்திருக்கணும் முன்னாடி ஆனா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் நமக்கு வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்பர் பலது காணாபி எடுத்து உம் உபவேதம் அதுக்கப்புறம் தர்மங்கள் தர்மங்கள்ங்கிறச்சே தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திராணிச்ச தேசாம் அவைகளினுடைய கதிஹி போக்கு எப்படி அதாவது அவைகளுடைய ஸ்வரூபம் எப்படி அது எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது இத்திஹாச புராணயோகோ கதிகி இதிஹாசம் புராணம் இவைகளினுடைய ஸ்வரூபம் என்ன சரியா இதோட இருக்கட்டும் ஆகீஷா எஸ் ஏதனே லக்ஷ்மி எஸ்எச்ச வக்ஷசி எஸ் ஹிருதய ஹிரு தம் ரிசிம்ஹம் அஹம்